இப்போ நாங்கள் வந்து சாஸ்திரங்கள் இதுகள்லாம் நம்ம ஆன்மீகங்கள் நிறைய ரொம்ப காலமாக பயிற்சி பண்ணிட்டோம், முயற்சிகள் பண்ணிட்டோம். அப்போ நிறைய இந்த மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நிறைய நூல்களை படிக்க வேண்டிய அது சம்மந்த ஆராய்ச்சிகள் பண்ணுற ஒரு சந்தர்ப்பமும் கிடைச்சிது. அப்போ அந்த இதில் தான் என்னென்னா இந்த மனோலயம் மனோநாசம்னு சொல்லி ஒரு டெர்மினாலஜி வந்து சாஸ்திரங்களில் சொல்லப்படும். மனோலயம்னா என்ன, மனோநாசம்னா என்ன? இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு நண்பர் உங்களுக்கு ஏற்றாப்புல ஒரு நண்பர் வராரு, அவர் நண்பர் தான்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இப்போ அங்கே அவர் நண்பர் தானே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டுறீங்க, இங்கே என்ன நடக்குது உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், முதல்ல அவருடைய தோற்றம் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தருது. அப்புறம் அதுக்கப்புறம் என்னென்னு சொன்னால், நீங்கள் மனசளவில் அவரை வந்து நண்பராக ஏற்றுக்கிட்டீங்க. அப்போ அவங்க வந்து அந்த உங்கள் ஒரு மனசே வந்து ஒரு தாட் ஃபார்மில் மாறிடுது மாதிரி வந்து அந்த நண்பரை நண்பர்னிட்டு அடையாளம் காட்டுது. அப்போ நண்பரை நண்பர்னிட்டு அடையாளம் காட்டுறதுக்கு பேர் தான் மனோலயம்னு சொல்கிறது. அது எந்த இதையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே தாட் ஃபார்மாக மாற்றுறோம், ஒரு நினைவின் வடிவாக மாற்றுறோம், ஒரு மனதினுடைய வடிவாக மாற்றுறோம். ஒரு மனதினுடைய வடிவமாக முதல்ல வந்து புலன் காட்சியாக தான் இருக்குது. ஒவ்வொன்றும் நம்ம புலன்கள் வந்து பிரதிபலிக்குது. ஒரு பொருளை பார்க்குறோம், ஒரு சப்தத்தை கேட்குறோம், எல்லாமே புலன்கள் தான் முதல்ல வேலை செய்யுது. அப்புறம் அதுக்கப்புறம் தான் மனசு வேலை செய்யுது. அப்போ மனோமயமாக மாற்றுறோம். மனோமயமாக மாற்றினா தான் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட முடியும். இது நண்பர், இது நமக்கு வேண்டாதவர், நமக்கு வேண்டியவர் என்ற ஏதாவது ஒரு கலர் அடிச்சிருது. இப்படி எல்லாத்தையுமே மனோமயமாக மாற்றுறது தான் வந்து என்ன சொன்னால் மனோலயம்னு சொல்கிறது. மனோநாசம்னா என்னது? அந்த லயத்திலேருந்து விடுபட்ட நிலைக்கு பேர் மனோநாசம். ஏன்னா ஒரு லயத்தில் மாட்டிட்டோம் சொன்ன உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நண்பரை பார்க்குறோம், நண்பரை பார்த்து நண்பர்னிட்டு புரிஞ்சுக்கிடுறோம். அப்போ நம்ம மனசு வந்து மன நண்பருடைய வடிவில் எடுத்துக்கிடுது. அப்புறம் நீங்கள் அடுத்தாப்பில் இன்னொருத்தரை பார்க்குறீங்க, அந்த மனசனுடைய வடிவம் மாறலைன்னு சொன்னால் அடுத்த வடிவத்தை எடுக்க முடியாது. அப்போ எப்போவுமே அது வந்து ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கணும். அப்போ மனசு வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு பழையபடி போகிறதுக்கு பேர் மனோநாசம்னு சொல்கிறது. இப்போ இது வந்து நம்ம வந்து ஒரு டெர்மினல் ஒரு டெக்னிக்கல் வேர்டுகள்லாம் சொல்கிறதுனால இது ஏதோ ஒன்றும் கிடையாது. நம்ம மனதினுடைய இயக்கத்தினுடைய அம்சமே இப்படி தான், அது எப்போவுமே லயமாகுது. பல எப்படி இல்லை அந்த மனோ நாசங்கிற லிக்விட் ஸ்டேட்டுக்கு போயிடுது. இப்போ இந்த மாதிரி இருந்தால் தான் அது லிக்விட் ஸ்டேட்டை எப்போவாவது எப்போவும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இந்த மனசு வந்து நல்ல நிலையில் இருக்குன்னு அர்த்தம். அது எங்கேயாவது லயத்தில் மாட்டிக்கிட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அப்போ அங்கே தான் எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பிச்சிருது. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோன்னு நம்ம அறியாமலேயே ஒரு நல்ல நிலையில் இருக்கணும், நல்ல அனுபவங்களோடு இருக்கணும்ங்கிற மாதிரி நம்மளை அறியாமலே ஒரு ஏன்னா நம்ம நல்ல அனுபவங்களோடு இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கு. ஒரு மோசமான அனுபவங்கள் வந்து நமக்கு ஏதோ ஒரு பாதிக்கிற மாதிரி தருது. அப்போ அந்த பாதிக்கிற மாதிரி அனுபவங்கள்லேருந்து விடுபட்டுறணும், நல்ல அனுபவங்கள் இருந்தால் ரீட்டைன் பண்ணி வச்சுக்கணுங்கிற மாதிரி நம்மளை அறியாமலேயே பிடிக்கிறதும் விடுறதும் தள்ளுறதும் கொள்ளுறதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு டிரான்சாக்ஷனுக்கு போயிடுறோம். இப்போ நம்ம எப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோமோ மனசில் வந்து ஒரு நல்ல நிலைன்னுட்டே ஒரு நிலையுமே கிடையாது. இயற்கையான நிலைங்கிறது ஒரு ஆறு மாதிரி ஓடுறது தான்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், மனசளவில் நம்ம எதையுமே பற்றி பிடிக்காத ஒரு தன்மை தான் சரியான நிலை. இதுதான் மனதினுடைய உண்மையான நிலை, ஆரோக்கியமான நிலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், அப்போ மனசை நம்ம எதையுமே பற்றி பிடிக்கலாம். அதுவாக வரும் அதுவாகவே போயிடும். அதுக்காக மனோலயமே ஏற்படக்கூடாதுன்னே அர்த்தம் இல்லை. மனோலயம் ஏற்பட்டால் தான் நம்ம எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், புரிஞ்சிட முடியும், செயல்பட முடியும். இப்போ நம்ம ஞானம்னு சொல்லி ஒன்று புரிஞ்சுக்கிறது கூட மனசு லயத்தின் மூலமாக தான் புரிஞ்சுக்கிட்டுறோம். மனோலயம் ஏற்படலைன்னு சொன்னால் நம்ம என்ன பேசுகிறோம் என்ன புரிஞ்சுக்கிடுறோங்கிறதெல்லாம் கூட சாத்தியம் இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிடுறது பேசுகிறது எல்லாமே கூட மனோலயம்தான். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், எந்த லயத்துலேயுமே லாக் ஆகிடக்கூடாது. அது வந்து அந்த நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டோம், அது அதுவாக வேலை செய்யும். அவ்வளோதான். நாம் எதையோ ஒன்றை வச்சு செயல்படுத்துறதுங்கிற மாதிரி அங்கே ஒன்றுமே கிடையாது. அப்போ என்னென்னு சொன்னால், பழையபடி வந்து நம்ம மனசை வந்து இயற்கைக்கு விட்டுறோம். அங்கே வந்து இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அதை வந்து ஃப்ரீ ஃப்ளோவில் நம்ம விடுறது தான், அதோட இயற்கைக்கு விடுறது தான் சரியான நிலை. நமக்குன்னு சொல்லி அங்கே எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அந்த புரிதலை நம்ம ஞானம்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி இயற்கையான நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், நாமளாக எதையுமே பற்றி பிடிச்சி எதையுமே பண்ணுறதில்ல, அது அதுவாக போகிறதுங்கிறத முக்தி மோட்சம் லிபரேஷன் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சொல்லுவோம். ஆனால் இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இது வந்து ஒரு ஆன்மீகத்தில் அடைய வேண்டிய உச்சமான நிலைங்கிறது கிடையாது. நம்முடைய இயற்கையான நிலை, எல்லாருமே நம்ம வாழ வேண்டிய நிலையே இதுதான்.
இப்போ இது வந்து நம்ம வாழ்க்கையோட இணைச்சிக்கிட வேண்டிய ஒரு அம்சம் அது. அதனால் இது வந்து ஏதோ இதை நம்ம அடைஞ்சதுனால ஏதோ ஒரு பெரிய கிரேட் கொடுப்பாங்க, நம்ம ஞானினே அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க, ஒரு நம்ம அஞ்ஞானியாக இருந்து நம்ம ஞானியாக மாறிட்டோன்னு சொல்லி ஒரு கிரேடு அடைகிறது நிலையே கிடையாது. எல்லாருமே சரியாக வாழணும்னு சொல்லி சொன்னால் ஞானியாக இருந்தால் தான் எல்லாருமே சரியாகவே வாழ முடியும். நான் ஆரம்ப காலங்களில் சொல்லுவாங்க, இப்போ ஒரு நிசரதத்தானே ஒருத்தர் சொல்லுவார், நீங்கள் ஞானம் அடைஞ்ச பிறகு தான் வாழவே ஆரம்பிக்கிறீங்கம்பார். அப்போ நாம் இங்கே போராடிட்டு இருக்கிறோம், வருஷங்களில் போராடுறோம், இன்னும் ஞானம் அடைஞ்ச பிறகு தான் வாழ ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால் அப்போ நம்ம இன்னும் வாழவே ஆரம்பிக்கலையா ங்கிற மாதிரி தான் கேள்வியெல்லாம் இருந்தது. ஆனால் உண்மையில் யதார்த்த உண்மை அதுதான். ஏன்னா வாழ்கிறதுன்னா என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம எதையுமே பிடிச்சு வைக்காமல் இருக்கிறது, அது இயற்கைக்கு விட்டுறோம், மனசை மட்டும் இயற்கைக்கு விட்டுறோம் அவ்வளோ. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்டுறது வந்து அது நாளைக்கு வீடு இல்லாமல் போயிட்டுன்னு சொன்னால் அது சரியில்லை, அது நம்ம நல்ல ஸ்ட்ராங்காக தான் கட்டணும், கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா தான் இருக்கணும். ஆனால் மனசு அளவில் தான் என்னென்னு சொன்னால் அது எப்போவுமே லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கணும். அங்கே வந்து ஏதோ நல்ல நிலையில் இருக்கிறோன்னு சொல்லி எந்த நிலையுமே கிடையாது. பிடிச்சு வைக்கிறது தான் தப்பான நிலை. அது ஆனந்தமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எந்த உன்னதமான நிலையாக இருந்தாலும் அது வந்து எப்போவுமே புத்தம் புதுசாக இருக்கணும். இந்த நேரத்தில் இருக்க அடுத்த நிமிஷத்தில் வேறதாக இருக்கணும், கணந்தோறும் புதுசு புதுசாக இருக்கணும். ஏன்னா உண்மையிலே எல்லாமே உலகமே எல்லாமே மாறிட்டுருக்கு, ஒவ்வொரு அணுக்களுமே மாறிட்டுருக்கு, மாற்றம் இல்லாத ஒன்றுமே கிடையாது. இயற்கைனாலே மாற்றமும் இயற்கையும் ஒன்று தான். ஆனால் அது வந்து மனசை பொறுத்தளவில், மற்ற இடத்துலையாவது மாற்றங்கள் வந்து கொஞ்சம் மெல்ல நடக்கலாம், மனசை பொறுத்தல மின்னல் வேகத்தில் தான் இருக்குது. அப்போ இந்த மின்னல் வேகமாக மாறக்கூடிய மனசில் நாம் எங்கேயாவது ஒன்று பிடிச்சிட்டோன்னு சொன்னால் எல்லாமே ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும், அங்கே தான் எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பமாயிடுது. மனோரீதியான பிரச்சனைகளுக்கும் காரணம் அதுதான். அதனால் அந்த மனசை வந்து சுதந்திரமாக விட்டுட்டோன்னு சொன்னால் அது அதுவே எல்லாத்தையுமே அடிச்சுட்டு போயிடும். அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஆறுகளில் வந்து சாக்கடை கூட கலந்துருப்பாங்க. ஆனால் அந்த ஆறு ஓட ஓட என்னென்னு சொன்னால் ரெண்டு ஊர் கழித்து அந்த ஆற்றுல இருந்து அபிஷேக தீர்த்தம்லாம் எடுப்பாங்க, ஆறு சுத்தமாகிறதான் செய்யும். ஏன்னா எல்லாமே அது பாட்டு அடிச்சுட்டு போயிடும் அவ்வளோதான். அதனால் எல்லாமே அப்படியே ஓடிக்கிட்டு இருந்த ஃப்ளோவில் வந்து எல்லாமே சென்னாலே செட்டில் ஆகிடும். அதனால் நமக்கு வந்து ஒரு மொத்தத்தில் என்னென்னு சொன்னால் எங்கேயுமே தேங்கி இருக்கிறது தான் பிரச்சனையானதுனால, எங்கேயுமே தேக்கம் இல்லாமல் மனசை வந்து சுதந்திரமாக விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் முதல்ல நாம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும். ஒரு நல்ல நிலைன்னுட்டு எந்த நிலையுமே கிடையாது, நாம் எதையுமே பிடிச்சு வைக்க தேவையில்லை ங்கிறத ஒரு நிலைக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் மனசை வந்து இயற்கைக்கு விட்டுறோம். ஏன்னா இல்லைன்னு சொன்னால் நாம் என்னன்னு சொன்னால் அதை டிசைன் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்கோம்.